அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சகோதரி பூங்கோதை பசுபதி. இன்னைக்கு வந்து லெமன் டீ காலையில ரெடி பண்ணிட்டு இருக்கேங்க. இன்னைக்குள்ள ரொட்டீன் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு பாக்குறேன். இங்க பாத்தீங்கன்னா அப்படி ஒரு ரெய்னி டே, ஃபுல்லா மழை இருந்துட்டே இருக்கு, வெளியே போகவே முடியல. ஸோ வந்து பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபெட்டப்பாக இருந்த மாதிரி இருக்குது. அம்மா உள்ளேயே இருந்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, எனிஹவ் என்னனாலும் நம்ம வந்து ஹாப்பியாக ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ ரொம்ப ஹெல்த்தியாக மட்டும் இருந்துக்கோங்க, அப்படின்னா எந்த கவலையுமே இல்லை. ஓகே, இன்னைக்கு உள்ளதெல்லாம் பார்க்கலாம். இன்னைக்கு காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம வந்து பொங்கல் செஞ்சிடலாங்க. பொங்கல் வந்து நான் குக்கரில் வச்சு இதுவரை உங்களுக்கு வந்து செஞ்சு காமிச்சதில்லை. இன்னைக்கு வந்து நம்ம குக்கரில் செஞ்சு பார்த்துடலாம். ஸோ அதுக்கு வந்து 2 கப் வந்து பச்சரிசி எடுத்திருக்கேன். ஸோ அது கூடவே வந்து நம்ம 1 கப்புக்கு வந்து சிறுபயிர் எடுத்துக்கலாம். ஸோ இது ரெண்டையும் நல்லா வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி நம்ம வந்து குக் பண்ணலாம். இங்கே வந்து அடுப்பை வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சே வறுத்துக்கோங்க, இல்லைன்னா வந்து கீழே அடி பிடிச்சிடும் நம்மளுக்கு. ஸோ ஒரு மணம், இப்போ அழகான மணம் வந்துருச்சுங்க. அந்த சிறுபயிரோட மணம் வந்து அழகாக வரும். ஸோ வந்த உடனே நம்ம வந்து ஃப்ளேமை ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 2 தண்ணி நல்லா அலசி வச்சாச்சு, நம்ம ஆற விட்டு இனி வந்து நம்ம பொங்கல் செஞ்சிடலாம். இப்போ பொங்கல் செய்யறக்கு ஒரு குக்கரில் வந்து நீங்கள் 2 ஸ்பூன் வந்து நெய் எடுத்துக்கோங்க. ஸோ அதுலேயே வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். கொஞ்சமாக வந்து காயம் ஒரு 1 ஸ்பூன் போல் தட்டிக்கலாம். லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ இது கூட நம்ம இப்போ அரிசியையும் பருப்பையும் சேர்த்துடலாம். இப்போ வந்து அரிசியும் பருப்பையும் வந்து நம்ம நல்லா நெய் கூட கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம 3 கப் சேர்த்துருக்கோங்க. 2 கப்பில் வந்து பச்சரிசி சேர்த்துருக்கோம், 1 கப் வந்து சிறுபயிர் சேர்த்துருக்கோம். ஸோ 3 கப்புக்கு வந்து 6 கப் தண்ணி ப்ளஸ் வந்து இது நல்லா வேகிறக்காக பொங்கல் குழஞ்சி வர்றதுக்காக எக்ஸ்ட்ரா 1 கப் நம்ம ஊற்றுறோம். ஸோ 7 கப் தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு நம்ம உப்பும் சேர்த்து எல்லாம் கலந்து விட்டு வந்து நம்ம லிட்டை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கேன். இனி விசில் போட்டு ஒரு 4 விசில் வந்து நீங்கள் வந்து வச்சு எடுத்துட்டீங்கன்னா நம்மளுக்கு சூப்பராக பொங்கல் ரெடி ஆயிரும். பார்த்தீங்கன்னா இங்கே விசில் அடங்குறதுக்குள்ள நம்ம வந்து சட்னியை ரெடி பண்ணியாச்சுங்க. இங்கேயும் வந்து விசில் நல்லா அடங்கியாச்சு பாருங்க. ஸோ நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பொங்கலை. இனி தாளிக்க மட்டும் செய்யணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பொங்கல் வந்து எவ்வளோ குழைவாக சூப்பராக ரெடியாக இருக்குது பார்த்தீங்களா. இனி நம்ம இதில் தாளித்து ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து பொங்கல் சுவையான பொங்கல் ரெடி ஆயிரும். இந்தளவு குழைவாக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து அந்த டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 ஸ்பூன் நெய்யில் ஒரு 2 ஸ்பூன் காஷ்யூநட் எடுத்துருக்கேங்க. அது போக 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, அப்புறம் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை. இனி இதை வந்து நம்ம பொங்கலில் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து தாளிச்சதை எடுத்து ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸோ சூப்பரான மணமான பொங்கல் நம்மளுக்கு ரெடி. ஸோ இது போக பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக உளுந்து வந்து நனைய வச்சுருக்கேன். ஸோ அதில் ஒரு வடை போட்டு எடுத்துக்கலாம் பார்த்தேன். பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு உளுந்து எடுத்து ஒரு 1/2 மணி நேரம் போல தாங்க ஊற வச்சேன். இனி வந்து அதை தண்ணி இல்லாமல் அரைச்சிட்டு வந்துடலாம். ஸோ மாவு வந்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. உளுந்து மாவு உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா 1 ஸ்பூன் வேணால் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நான் எதுவுமே அரிசி மாவு சேர்க்காமல் வடை பண்ண போகிறேன். ஏன்னா ஏற்கனவே அரிசி மாவு சேர்த்து எப்படி பண்ணணுங்கிறதுலாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதனால் இன்னைக்கு அரிசி மாவு சேர்க்காமல் வடை பண்ண போகிறோம். ஸோ அந்த மாவு கூட 1 பெரிய வெங்காயம் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க, 1 சின்ன துண்டு இஞ்சி, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 1 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் போல் மிளகு, 1 ஸ்பூன் போல் நீங்கள் வந்து மிளகாய் கட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப சின்னதாக வச்சுக்கோங்க. 1 கருவேப்பிலை வேணும்னா குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. நான் அப்படியே தான் போட போகிறேன். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து உளுந்து கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி 1/2 ஸ்பூன் போல் உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, என்ன சுட்டுட்டான்னு பார்த்துக்கலாம்.
இப்போ நம்ம மாவு எடுத்து போட்டுக்கலாம். வடை ரெடி பண்ணிடலாம். ஸோ தண்ணியில் கொஞ்சம் கையை நினச்சிட்டு எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒட்டாமல் இருக்கும் கையில். ஸோ சின்ன உருண்டையை எடுத்து இந்த மாதிரி பிடிச்சிட்டு மத்தியில் ஓட்டை போட்டு உள்ளே போட்டுடலாம். ஸோ இப்படி மிதமான தீயில் வச்சுக்கோங்க, மாற்றி மாற்றி விட்டுக்கோங்க. அப்போ தான் எல்லா சைடும் நல்லா வேகும். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர், நல்லா பொன்னிறம் வர்ற வரைக்கும் நீங்கள் வந்து மாற்றி மாற்றி விட்டுட்டே இருங்க. டக்குன்னு ரெடி ஆயிரும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பொன்னிறமாக வந்துச்சு, நம்ம வந்து எடுத்துடலாம். இப்படியே எல்லா மாவையும் நம்ம வடை போட்டு எடுத்துடலாம். ஸோ கண்டிப்பாக தண்ணி பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து கையில் ஒட்டாமல் அழகாக வரும். வா, சூப்பராக நம்மளுக்கு வந்து மணக்க மணக்க பொங்கல் ரெடியாக இருக்குங்க. ரொம்ப கிறிஸ்பியான வடை ரெடியாக இருக்குது, சூப்பர் சட்னி ரெடியாக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் உள்ள எல்லாத்தையும் அசத்துங்க. எப்படி வந்துச்சுன்னு என்கிட்டயும் சொல்லுங்கள். இப்போ எங்கே கிளம்பியிருக்கோம் அப்படின்னா, ஆராதனாவுக்கு வந்து ஜூன் 15th வந்து பர்த்டே. ஸோ அதுக்கு வந்து ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்கோம். பிள்ளைங்க வந்து எங்கள் அத்தை ரூமில் உட்காந்து டிவி பார்த்துட்ருக்காங்க. அதனால் சீக்கிரமாக போயிட்டு சீக்கிரமாக வந்துடலாம், சேஃபாக போயிட்டு சேஃபாக வந்துடலாம். முடிஞ்சால் நான் அங்கே வச்சு உங்களுக்கு வந்து வீடியோ ஷேர் பண்ணிக்கிறேன். என் பெட்ஷீட் எல்லாம் என்ன பண்ணி வச்சுருக்கேன். ஓகே பாய். போயிட்டு வரேன்னா என்ன வாங்கணும்? ஓகே பாய். பாய் சொல்லுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு. நான் ரொம்ப எனக்கு திருப்தியாக ட்ரெஸ் எடுத்திருக்கேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் ஒன்றும் இல்லை, இருக்கிறதுல வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என் பொண்ணு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்வமாக இருக்கா. வேற இங்கே வா, இங்கே வா. கையில் ட்ரெஸ்ஸை வச்சுட்டே நிற்கிறா. ஓகே பார்க்கலாமா? ஆரா ஹாய் சொல்லுங்க. ஓகே ரொம்ப ஆர்வமாக இருக்கா. நான் இன்னும் அவட்டையே காமிக்கலை, அவள் திறந்து காமிக்க காமிக்கிட்டு இருக்கா. ஆனால் எனக்கு ரொம்ப ஆன திருப்தியாக இல்லை. ஆர்வமா? ஓகே ஓப்பன். தடா, ஓகே. இது வந்து கோல்டன் கலரில் உள்ள வந்து ஃபுல் ஃப்ராக் மாதிரி வருது. மேலே வந்து கோட்டும் வந்து உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து எவ்வளோ 3/4 வந்து உங்களுக்கு கவர் ஆயிடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி வந்து ஒரு ரோப் கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து ஓரளவுக்கு நல்லா பிடிச்சிருந்துச்சு. ஆறாக் பிடிக்குமான்னு தான் டவுட்டாக இருந்துச்சு. ஆறா உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கா. வெரி குட், சூப்பர் இருக்கு. அம்மா ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வாங்கின வளையல் எடுத்து காமிங்க. நல்லா இருக்கா? ஓகே அடுத்த ஸ்டட்டு ஸ்டட் எடுத்து காமிங்க. நல்லா இருக்கா? ஸ்டட் இப்படி காமிச்சா தான் தெரியும். இதுவும் ஒரு சரி ஒரு ஆசைக்கு ரெண்டுக்கு மேட்சா. அப்புறம் வந்து எங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஃபேன்சி ஷாப் எங்கேயுமே உங்களுக்கு வந்து கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப இல்லை. ஸோ இருந்ததுலாம் நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்தோம். இது வந்து எனக்கு ரெண்டு பிண்டிஸ் வந்து ஆஸ் யூஷுவல் கலர் பிண்டிஸ் வாங்கிட்டு வந்தேன். ஸோ இது வந்து கொடை முட்டாய். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டு சுடி மெட்டீரியல் எடுத்திருந்தேன். சொந்தா இருக்கு பாருங்கள். பேண்ட் வந்து ஆக்சுவலாக இதே ரெட் கலரில் தான் உங்களுக்கு பேண்ட் வருது. ஷால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வருது. அப்புறம் இந்த க்ரீன் ஒன்று அந்த மாதிரி இருக்குது. இது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த மெட்டீரியல் வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. ஷாலும் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. ஸோ காட்டன்
காட்டன் வித் சிந்தட்டிக் ஷால் நான் யூஸ்வலாகவே அந்த மாதிரி தான் மோஸ்ட்லி எடுப்பேன். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது போக நான் என்ன வாங்கினேன்னா, இந்த பூரிக்கட்டை வாங்கினேன். இது வந்து ரொம்பவே பழசாயிடுச்சு, அதனால் ஒன்று வந்து வாங்கிட்டு வந்தேன். இவ்வளோதாங்க. ஓகே, உங்களுக்கும் அந்த ட்ரெஸ் எல்லாமே பிடிச்சிருந்துச்சா என்னங்கிறத வந்து நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நீங்களும் இதை வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கேன். பாய். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணால் மறந்துடாதீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே கீழே உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போதான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களை வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.